தாளிச்ச தயிர் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா தயிர் 1 கப் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்துக்கறேங்க கருவேப்பிலை எடுத்துக்கறேன் வாங்க தயிர் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க கள்ளப்பருப்பு போட்டுக்கலாம் கள்ளப்பருப்பு வந்து போட்டா போடல இல்லேனா விட்டுறலாங்க உங்களோட விருப்பம்தான் கள்ளப்பருப்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க பதங்கறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தயிர் சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியா இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் எப்பவுமே ஜீரகம் போடுவேங்க நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்க நல்ல வாசமா இருக்கும் வெங்காயம் வந்து முழுசா வதங்க தேவையில்லைங்க பாதி வேகாது வெந்தா போதும் இப்போ பாருங்க வெங்காயம் பாதி வேகாது வெந்துருச்சு இப்போ மீதி இருக்கிற உப்பு டேஸ்ட் வந்து போட்டுக்கங்க இதல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க இப்போ பாருங்க ஊத்துன தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க தயிரை வந்து சேர்த்துக்கங்க அடுப்பு ஆஃப் பண்ணாம தயிர் சேர்த்தினா தயிர் வந்து திரித்ரியே போயிருங்க அதனால தான் இந்த ஐடியா இப்போ கலந்து விட்டுக்கங்க பாருங்க தாளிச்ச தயிர் ரெடி ஆயிருச்சு நீங்க தயிர் சாதத்துக்கு தயிர் சாதமாவும் கிளறிக்கலாம் சாப்பாட்டுல வெறும் சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து சைடு டிஷ்க்கு சூப்பரா இருக்குங்க வாங்க நம்ம சாப்பாடு போட்டு கிளறிடலாம் பாருங்க தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு வாங்க பரிமாறிடலாம் பாருங்க சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு அதோட வந்து மாங்காய் ஊறுக வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் பாவக்காய் வத்தல் வத்தல்ல நீங்க எந்த வகை வேணாலும் நீங்க வந்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க இந்த தயிர் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்